இது Nanban.info. ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று நம்ம அறிவை உருவாக்குவதற்கான கற்பித்தல் பகுதியில் கற்பிக்கப்படும் பாடத்தை விட கற்போரின் மீது கவனம் செலுத்துதல் பகுதி வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு தொடர்ந்து பார்க்கலாம். இந்த அறிவை உருவாக்குவதற்காக கற்பித்தல்ல அடுத்த முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அறிதலும் புரிதலும். மாணவர்கள் அறிவை பெறுவதற்காக நம்ம பல்வேறு ஏற்பாடுகளை வகுப்புல செய்கிறோம். இதன் மூலம் அவர்கள் புதிய அனுபவங்களை பெறுறாங்க. இந்த அனுபவங்கள் நாம் வாழும் உலகை புரிந்து கொள்வதற்காகவும், மனித இனம் வளர்ச்சி போக்கில் சிந்திக்கும் வழிமுறைகள், மன உணர்வுகள், பொருட்களை உருவாக்குதல் போன்ற அனுபவ தொகுப்புகளை பெறதுக்காகவும் மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கு. ஒவ்வொரு குழந்தையும் பழைய அனுபவங்களிலிருந்து தனக்கென ஒரு அறிவை மறு உருவாக்கம் செய்து கொள்கின்றது. அதனால் கற்றலின் பங்கேற்பும் வேலையும் முக்கியத்துவம் பெறுகிறது. பெறப்பட்ட அறிவை அந்த குழந்தை உற்பத்தி பொருளாக மட்டும் பார்க்காமல், அது எப்படி, அந்த பொருளுடைய அமைப்பு எவ்வாறு உள்ளது, யார் அதை எளிதில் அணுகி பெற முடியும், அதை எவ்வாறு தயார் செய்தார்கள் என்பது போன்ற விஷயங்களை அந்த குழந்தைகள் அனுபவ ரீதியாக பெற்றுக்கொள்கின்றனர். பொதுவாக அறிவு என்பது செய்து முடிக்கப்பட்ட ஒரு விஷயமாகவும், குழந்தைகளின் மூளைக்கு மாற்ற வேண்டிய ஒரு விஷயமாகவும், அவர்களின் மூளைக்கு அதை கொண்டு செல்ல வேண்டிய ஒரு விஷயமாகவும், அதை ஆசிரியர்கள் அவர்களுடைய மூளைக்குள் புகுத்த வேண்டிய ஆட்களாகவும் கருதப்பட்டனர். ஆனால் நான் முன்பு சொன்ன எடுத்துக்காட்டுக்கு இது எதிர்மாறாக உள்ளது. கற்போர் அந்த விஷயத்தோடு உறவாடி உணர்ந்து பிரதிபலித்து செயல்பட்டு அந்த விஷயத்தை கற்கின்றனர். எனவே அறிவை பெற வேண்டும் என்பது நம்முடைய சுய அனுபவத்தின் மூலமாகவே பெற வேண்டும். அத்தகைய ஒரு சுய அனுபவத்தை பெற குழந்தைகளுக்கான ஏற்பாட்டை நாம் வகுப்பறையில் செய்ய வேண்டும். நம்முடைய பாடப்புத்தகத்தில் ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க, பேசும் படம். ஒரு குடும்பத்தில் உள்ள பல்வேறு உறுப்பினர்கள் வித்தியாசமான வேலையை செய்து கொண்டிருக்குமாறு ஒரு படத்தை நாம் வகுப்பில் காட்ட வேண்டும். வித்தியாசம் என்றால், அதில் அப்பா சமைக்க வேண்டும், அம்மா வந்து மின்விளக்கை பொருத்தி கொண்டிருக்க வேண்டும், மகள் பள்ளியிலிருந்து சைக்கிளில் வரணும், மகன் வந்து மாட்டுக்கு பால் கறப்பது போலவும், தங்கை மாமரத்தில் ஏறிக்கொண்டும், பாட்டி வீட்டு கணக்குகளை பார்த்து கொண்டிருப்பது போலவும் அந்த படம் இருக்க வேண்டும். குழந்தைகளிடம் நம்ம அந்த படத்தை கொடுத்து அதை பற்றி பேச சொல்ல வேண்டும். அவர்கள் என்ன வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் கேட்க வேண்டும். அதில் யார் எந்த வேலையை செய்யக்கூடாது என அவர்கள் நினைக்கிறார்கள் என்று நாம் கேட்க வேண்டும். இவ்வாறு கேட்கும் போது அந்த பிள்ளைகள் யார் யார் எந்த வேலையை செய்ய வேண்டும் என தங்கள் மனதில் நினைத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் ஒவ்வொருவராக சொல்ல ஆரம்பிப்பர். மேலும் இந்த படத்தின் மூலம் நாம் உழைப்பின் மதிப்பு, இருபால் சமத்துவம் குறித்த விவாதத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். சமையல் வேலையை பெண்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று இருக்கக்கூடிய விஷயத்தை மாற்றி ஆண்களும் அதை செய்யலாம் என்பதை நாம் இந்த படத்தின் மூலம் உணர்த்துகிறோம். ஒவ்வொரு வேலையும் அது போலவே இருக்கின்றது. ஒவ்வொருவரும் சுயசார்போடும் முழுமையாக இருக்க வேண்டிய அவசியத்தை இந்த படத்தின் மூலம் நாம் குழந்தைகளுக்கு உணர்த்தலாம். எது நல்ல வேலை, எது மோசமான வேலை, மேலும் சாதி பாகுபாடு அடிப்படையிலான வேலை, மதிப்பு கூட்டப்பட்ட வேலை போன்ற விஷயங்களையும் நாம் படத்தின் மூலம் குழந்தைகளுக்கு புதிய அறிவை புகட்டலாம். மேலும் இந்த அறிவை புகட்டும் விஷயத்தில் நாம் குழந்தைகளுக்கான அடிப்படை திறமைகளையும் புகட்ட வேண்டும். நமது பாடப்பிரிவில் 3 அடிப்படை திறமைகள் கொடுத்துள்ளனர். இந்த பிரிவுகளை நாம் மிகவும் கவனத்தோடு பார்க்க வேண்டும். இதிலிருந்து அதிக எண்ணிக்கையிலான கேள்விகள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக நம்மளுடைய இந்த பேப்பர் 1 சைக்காலஜி பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து ஒரு ஜென்ரல் டாபிக் மாதிரி தான் இருக்கு. இதில் ஸ்பெசிஃபிக்காக கொஷின் கேட்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவு. அதனால பாடப்பிரிவின் உள்ளிருந்து ரொம்ப டீப்பாக சில விஷயங்கள் மூலமாக தான் கேள்விகள் வரும். அதனால புத்தகத்தை நம்ம ரொம்ப தரவாக படிச்சாகணும். பேப்பர் 2 விட இது கொஞ்சம், பேப்பர் 1 சைக்காலஜி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அடிப்படை திறமைகள், குழந்தைகளின் அடிப்படை திறமைகளை அவர்களே புரிந்து கொள்வதற்கும் நம்முடைய பாடப்பிரிவில் அடிப்படை திறமைகளாக 3 விஷயங்கள் சொல்கிறாங்க. 1, மொழி மற்றும் பிற வெளிப்பாடுகள் பொருள் உணர்த்தவும் மற்றவர்களுடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் இந்த மொழி திறன் உதவுது. குழந்தைகளுடைய மொழி வளர்ச்சி புரிதலுக்கான வளர்ச்சியோடு இணைந்தது. அது வாய்மொழி மட்டுமல்ல, எழுத்துக்கள் அற்ற மொழி, சத்தங்கள், மொழி குறியீடுகள் போன்ற விஷயங்களையும் கொண்டுள்ளது. எனவே குழந்தைகள் மொழித்திறனை நன்கு வளர்த்து கொள்வதற்கான
வாய்ப்பை நாம் வகுப்பறையில் கொடுக்க வேண்டும். அடுத்து உறவுகளை உருவாக்குவதும் நிலைநிறுத்துவதும். சமூக உலகோடும் இயற்கை உலகோடும் தன்னுடைய உணர்வோடும் மதிப்புகளோடும் உறவை உருவாக்கிக் கொள்ள தேவையான அறிவை நாம் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். இது நம்மளுடைய வாழ்வை ரொம்ப அர்த்தமுள்ளதாக்கும். எனவே நன்னெறிகளுக்கும் நல்லொழுக்கங்களுக்கும் இதுவே அடிப்படை. அதனால இந்த உறவுகள் குறித்த விஷயங்களை நாம் வகுப்பறையில் மாணவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அதற்கான அறிவை நாம் அவர்களுக்கு புகட்ட வேண்டும். இந்த அறிவை அவர்கள் சுயமாக தாமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக, பணியாற்றுவதற்கும் செயல்படுத்துவதற்குமான திறமைகள். இந்த திறமை எதுன்னு பார்த்தீங்கன்னா, சிந்தனைக்கும் தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப உடல் அசைவுகளை ஒருங்கிணைக்கிறது போன்ற விஷயங்களை செய்கிறதுக்கான திறன்தான். இதில் கருவிகள் மற்றும் தொழில்நுட்ப விஷயங்களை கையாளக்கூடிய செயல்திறன் மற்றும் முறைகளை நாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒரு விஷயத்தை எப்படி ஒருங்கிணைக்கிறது, ஒரு கருத்தை எப்படி வெளிப்படுத்துறது, கொடுக்கப்பட்ட தலைப்பை எப்படி விரிவாக பேசுறது, இது போன்ற விஷயங்களை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பொருத்தம் இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய 3, 4, 5 வகுப்பு பிள்ளைகளுக்கு இதை நம்ம செய்யலாம். அடுத்து அறிவை புகட்டும் பகுதியில் பார்த்தீங்கன்னா, வாய்மொழி இலக்கியங்கள் மற்றும் கைத்தொழில் மரபுகள். வாய்மொழி இலக்கியங்களும் மரபு சார்ந்த கைத்தொழில்களும் வந்து தனித்தன்மையுடைய ஒரு அறிவு சொத்துக்கள். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகுப்பு மக்களுக்கும் பொதுவான ஒரு விஷயம். குறிப்பாக சிறு சமூகங்கள் மற்றும் பழங்குடியினரால் இந்த விஷயங்கள் பாதுகாக்கப்பட்டு வருது. இவற்றை நம்ம வந்து எல்லா குழந்தைகளுக்குமான ஒரு அறிவு சார்ந்த கலை திட்டத்தில் கொடுப்பதன் மூலம் ஒரு புதிய புரிதலை நம்ம அவர்களுக்கு ஏற்படுத்தலாம். குழந்தைகள் வந்து அத்திறமைகளை பெறுவதன் மூலமாக இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பாகுபாடுகளை களைந்து அவர்கள் ஒரு புதிய புரிதலை பெறுவர். இதனால் எல்லா வகையான இலக்கியங்கள் மற்றும் உள்ளூர் சார்ந்த விஷயங்களை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். குறிப்பாக தச்சு தொழில் போன்ற கைத்தொழில் விஷயங்களை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லலாம். நம்முடைய வகுப்பு குழந்தைகளுக்கு இந்த விஷயங்கள் வந்து பொருந்தாமல் இருக்கும். செயல்முறையில் நம்ம இதை சொல்ல முடியாது. இருந்தாலும் படங்கள் காட்டுறது மூலமாக நம்ம அவங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்கலாம். இந்த தச்சு தொழிலில் என்னெல்லாம் செய்கிறாங்க, மரத்தை எப்படி தேர்வு பண்ணுறாங்க, வடிவத்தை எப்படி அமைக்கிறாங்க என தொடக்கம் முதல் ஒரு நாற்காலியை செய்ய தொடங்குவது முதல் அதை முடிப்பது வரையுள்ள விஷயங்களை நாம் அவர்களுக்கு வரைபடங்கள் மூலம் எடுத்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கபடி போன்ற விளையாட்டை விளையாடுவதற்கு கூட உடல் திறன், தாக்குப்பிடிக்கும் தன்மை, விளையாட்டு விதிகள் பற்றிய அறிவு, உடல் வலு, தனது சொந்த திறமை பற்றிய அறிவு போன்ற விஷயங்கள் குழந்தைகளுக்கு தேவை. இது போன்ற விஷயங்களை நாம் செயல்முறை மூலமாகவோ அல்லது படங்கள் மூலமாகவோ சொல்வதன் மூலம் இந்த வாய்மொழி இலக்கியங்கள் மற்றும் கைத்தொழில் மரபுகளை குறித்த அறிவை நாம் அவர்களுக்கு கொடுக்க முடியும். அடுத்ததாக, புரிதலின் வடிவங்கள். அனைத்து விஷயங்களையும் குழந்தைகள் எளிமையாக கையாளக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம அவர்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்கணும். குறிப்பாக கணிதம், கோட்பாடுகள், எண்கள், வர்க்கமூலம் போன்ற விஷயங்களை நம்ம குழந்தைகளுக்கு ஆரம்பத்தில் சொல்லும்போது அது அவர்களுக்கு ரொம்ப குழப்பமாகவும் புரியாத ஒரு விஷயமாகவும் இருக்கும். குறிப்பாக அறிவியல் கோட்பாடுகள் வந்து அணு விசை பற்றியோ, காந்த விசை பற்றியோ, செல்களை பற்றியோ, நரம்புகளை பற்றியோ சொல்லும்போது அங்கே ஒரு அறிவுபூர்வமான ஒரு ஆய்வு தேவைப்படுது. அந்த ஆய்வினுடைய கூறுகள், அதனுடைய உபகரணங்கள் மற்றும் சில கட்டுப்பாடுகளுக்கு உள்ளடங்கியும் காணப்படுது. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம மாதிரி மூலமாகவோ இல்லைனா ஒரு ஆடியோ வீடியோ மூலமாகவோ குழந்தைகளுக்கு நாம் காட்டலாம். சமூக அறிவியல், சமூக உலகத்தை பற்றிய எதிர்பார்ப்புகளை வெளியிடுறது, அதனை விளக்குதல் போன்ற விஷயங்களை நம்ம செய்வது மூலமாக சமூக அறிவியல் கருதுகோள்களை குழந்தைகள் அறிந்து கொள்வர். இந்த விஷயங்களை நம்ம வடிவங்கள் மூலமாகவும் மாதிரிகள் மூலமாகவும் செய்வதன் மூலம் அவர்களுக்கு உண்டான அறிவை நம்மால் புகட்ட முடியும். ஒவ்வொரு அறிவும் கோட்பாடும் புதிய வார்த்தைகளையும் முறைகளையும் விளக்கங்களையும் கொண்டது. ஒவ்வொன்றும் உலகை வெளிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம். இவை அதன் வடிவத்திலையும் அதன் வெளியீடுகளிலையும் மாற்றங்களை அடைந்திருக்குது. அதனால் உற்றுநோக்கல் முறை, செய்முறை செய்தல், இந்த பிரச்சனைகளை ஆய்வு செய்யக்கூடிய முறைகளை நம்ம வகுப்பில் கையாளலாம். ஒரு கூட்டு பயிற்சி மூலமாகவும் அல்லது ஒரு குழு விவாதம் மூலமாகவும் இத்தகைய விஷயங்களை நம்ம சிறு பிள்ளைகளுக்கு செய்து காட்டலாம். அதனால் அவர்கள் பங்கேற்பதோடு
அது குறித்த மேலும் விஷயங்களை அறிவதற்கான ஊக்கத்தையும் அவர்கள் பெறுகின்றனர். அறிவினை பெறும் இந்த அணுகுமுறை உண்மையை நோக்கி நகரும் அவற்றின் புரிந்து செயல்படவும் உதவுது. இந்த முறையானது நம்முடைய கல்வி முறையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு ஆசிரியர்கள் எதில் கவனம் செலுத்துவது என்கின்ற ஒரு பிரச்சனையை இந்த முறை தடுக்குது. படைப்பாற்றலையும் மாணவர்களை வளமுடையவர்களாக்கும் பகுதியையும் இந்த குழுவாக செய்யும் முறைகள் முதன்மையாக வைக்கின்றன. எனவே நம்முடைய பாடத்திட்டத்தில் ஏற்கனவே இருந்த பல தேவையற்ற முறைகளையும் பல குழப்பங்களை கொண்ட முறைகளையும் இந்த அறிவை உருவாக்குவதற்காக கற்பிக்கும் முறை நீக்குகிறது. இந்த அறிவை எப்படி தெரிவு செய்கிறது, எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவியல் அறிவோ அல்லது இலக்கிய அறிவோ இலக்கண அறிவோ பார்த்தீங்கன்னா காலம் செல்ல செல்ல விரிவடைஞ்சிட்டே போகுது. அதனால் இதை எப்படி நம்ம மாணவர்களுக்கு தெரிவு செய்து கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த மாணவர்களுக்கு தொடர்புடையதாக இருக்கணும், பிற்கால வாழ்க்கைக்கு பயனுடையதாக இருக்கும், எந்த தவறான புரிதலுடன் பொருத்தமில்லாத விஷயங்களை நம்ம தேர்வு செய்யக்கூடாது. குழந்தைகளின் தற்போதைய அறிவை காட்டுவதற்கு உதவாத செய்திகள் எதிர்காலத்திற்கும் பயனளிக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் குழந்தைகள் அவங்க இப்போ இருக்கக்கூடிய நிலைக்கும் அவர்களுடைய சூழ்நிலைக்கும் ஏற்றவாறு தொடர்புடைய விஷயங்களை மட்டும்தான் நம்ம தெரிவு செஞ்சு கொடுக்கணும். அதுக்கடுத்து இரண்டாவதாக குழந்தைகளுடைய ஆர்வம். இந்த ஆர்வம்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். குழந்தைகளுக்கு ஆர்வம் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம தெரிவு செஞ்சு கொடுக்கும்போது அது பயனளிக்காத ஒரு விஷயமாக தான் கடைசியில் மாறுது. எனவே அவர்கள் ஆர்வத்தோடு பங்கேற்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம பாடப்பகுதியில் எப்பவும் சேர்க்கணும். நம்ம தேர்வு செய்யக்கூடிய விஷயம் எடுத்துக்காட்டால் ஒரு கார்ட்டூன் படமோ இல்லைனா ஒரு விளையாட்டு சம்பந்தமான விஷயமோ நம்ம தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு தெரிவு செஞ்சு கொடுக்கும்போது அது அவர்களை ரொம்ப அந்த பாடப்பகுதியிலே ஈடுபட செய்து அந்த முழு ஈடுபாட்டோடு அவர்கள் கற்பதனால் அது மிகவும் பயனுள்ளதாக. மூன்றாவதாக பொருள் என்பது இந்த இடத்தில் அர்த்தத்தை குறிக்கிறது. நம்முடைய பாடப்பகுதியிலுடைய பொருள் வந்து ரொம்ப முக்கியமானது. குழந்தைகள் ஈடுபடும் செயல் அல்லது அவர்கள் பெறும் அறிவு அர்த்தமுடையதாக இருக்க வேண்டும். அர்த்தமற்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து பாடப்பகுதியில் கொடுக்கறது மூலமாக குழந்தைகள் அந்த பாடப்பகுதியை வெறுக்க தொடங்கிடுவாங்க. அத்தகைய ஒரு நிலைக்கு நம்ம பிள்ளைகளை இட்டு செல்லக்கூடாது. எனவே இந்த அறிவை பெறும் முயற்சியில் குழந்தைகள் தன்னை சுற்றியுள்ள இடங்களில் உள்ள பொருட்கள், அதனுடைய செயல்பாடுகள், அதனுடைய மரபுசாரா இலக்கியங்கள், சமூக அறிவியல் போன்ற விஷயங்களை நம்ம இந்த அறிவை உருவாக்குவதற்காக கற்பிக்கும் முறையில் குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கணும். அவர்கள் வெளிச்சூழலில் உள்ள வாழ்க்கையை தங்களின் வாழ்க்கை சூழலோடு ஒப்பிட்டு பார்த்து இந்த விஷயங்களை மிக சுலபமாக தெரிந்து கொள்வர். நண்பர்களே, நாளை மீண்டும் வேறொரு பாடப்பகுதியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் இனி வரும் எமது அனைத்து ஆடியோ பதிவுகளையும் வாட்ஸ்அப் மூலம் பெற www.nanban.info அதாவது nanban.info என்ற இணையதளத்திற்கு சென்று அங்கே டெட் பேப்பர் 1 மற்றும் டெட் பேப்பர் 2 என தனித்தனியே உள்ள லிங்க்குகள் மூலம் உங்களை இணைத்துக் கொள்ளலாம்.